वेलकम टू बी टू बी तमिल किचन इनके नंबर येन्ना पाक पोरना बादाम केक ता पाक पोरो आदुक वंदु रोम्बा सिंपला कुंजमा रुकरांगे रेंडु पेर रुकरांगे एंगलाल स्वीट सेय तेरियादे सेय मुडियादे पोरुल्ला वेस्ट आगो अप्डिन नेनिक्रवंगला वंदु इंद मारी ईसिया सेंजी पाकला इदु वंदु सरवणा स्टोरला 100 ग्राम 84 रूपा 84 रुपी 100 ग्राम இத வந்து இந்த கப் எல்லார் வீட்லயுமே இருக்கும் இந்த கப்ல வந்து ஒரு கப் இருக்கு இது ஒரு கப் நான் போடுறேன் எதுக்கு வந்து நம்ம வந்து சூடா நல்ல கொதிக்க கொதிக்க நம்ம வந்து தண்ணி ஊத்த போறோம் அது முழுகுற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊத்தி அரை மணி நேரம் கழிச்சி அதெல்லாம் தோல் உரிச்சி மிக்ஸில பால் ஊத்தி அரைக்க போறோம் இதுக்கு வந்து ரொம்ப கம்மி செலவுல நம்ம ஸ்வீட் கடையில் வாங்குற அளவுக்கு ஸ்வீட்டு நம்ம வந்து கம்மி விலையில் செஞ்சு பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு பாதாமெல்லாம் தோல் உரித்து இந்த மாதிரி போட்டுட்டோம் மிக்சியில் பால் ஒரு கால் டம்ளர் ஊற்றிருக்கோம் இதை வந்து நம்ம நல்லா அடிச்சுக்கலாம் பாதாம் உரித்த தோலும் இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை இதை வந்து நம்ம செடிக்கு ஊற்றிக்கலாம் உரித்த பாதாம் தோல் உரித்தா வந்துடும் உரித்த பாதாமும் பாலும் ஊற்றி நம்ம அடிக்க போகிறோம் மிக்சியில் இதை பாருங்கள் பாதாம் வந்து 100 பாதாமுக்கு 100 பால் பிடிச்சிது இந்த அளவுக்கு அரைச்சுனா அரைச்சி வச்சா போதும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கனமான பாத்திரம் வச்சு செய்யணும் அதுக்கு நம்ம எல்லார்கிட்டே வந்து இந்த மாதிரி குக்கர் இருக்கோ நம்ம அதே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கப்பு பாதாம் எடுத்தோம் ஒரு கப்பு அதே கப்பில் பால் எடுத்தோம் அதில் 1.5 கப்பு சர்க்கரை எடுக்க போகிறோம் மூணு ஒன்றா போட்டு கலரி நடுவில் நெய் விட்டு கலர போகிறோம் நெய் வந்து ஒரு தட்டில் ஊற்றி தடவி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம 100 கிராம் பாதாம் போட்டோம் அதே கப்பால் பால் விட்டோம் அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை போட்டு அடுப்பு ஆன் பண்ணி நம்ம வந்து சிம்மில் வச்சுருக்கோம் சிம்மில் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து நல்லா கலரும் சர்க்கரைலாம் நல்லா கரையணும் அடி கனமான பாத்திரம் வந்து நம்மக்கிட்ட குக்கர் இருக்குது அதனால் நம்ம குக்கரில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் கலரி கொட்டுகிட்டே இருக்கணும் கைவிடாமல் சீக்கிரமாக ஆகிடும் இது வந்து நம்ம ஸ்வீட் பண்ணி கொடுத்தோமா எல்லோரும் ஸ்வீட் கடையில் வாங்கினீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நெய்யெல்லாம் நல்லா ஊற்றுவோம் பாதாம்லாம் நல்லா போட்டிருக்கோம் வேணுன்றவங்க இதில் குங்குமப்பூ கூட போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இது பாகு வரணும் எவ்வளோ அளவு அதெல்லாம் எதுவுமே இல்லை இது வந்து எல்லாருக்குமே வரும் இது ரெண்டு பேர் இருக்கிறவங்க கூட தீபாவளிக்கு சூப்பராக செஞ்சு நீங்களும் சந்தோஷமாக கொண்டாடலாம் எல்லாருக்கும் ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி காஸ்ட்லி ஸ்வீட்டில் விலை அதிகமாக இருக்கும் நம்மளே வந்து வீட்டில் வந்து செஞ்சு நம்ம பண்ணலாம் இது கொஞ்சம் டைட் ஆகும்போது நம்ம நெய் விடலாம் ஒரு ஸ்பூன் விட்டால் 3 ஸ்பூன் நெய் விட்டால் இது போதும் நடுவில் ஒரேடியாக விடத்தாவில் 3 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலரணும் ஒரு தட்டில் வந்து நம்ம நெய் தடவி வச்சுக்கணும் இது வந்து வாங்கணுமா நிறைய ஆகும் காசு நம்ம செஞ்சோமா ஒரு 100 ரூபாய்க்குள்ளே முடிகிறோம் நல்ல பதமான ஒரு ஸ்வீட்டு நீங்களே செஞ்சீங்கன்னு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது ரொம்ப ஈஸி தான் எல்லாருமே செய்யலாம் இது நல்லா கரைஞ்சிச்சு கொஞ்சம் கட்டி ஆகி வர பதத்தில் நம்ம வந்து நெய் விடலாம் இதை பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நல்லா வந்து எப்படி அல்வா பதம் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கட்டி முட்டி இல்லாத வரணுன்னா நம்ம குக்கர் வச்சு நம்ம
ஈஸியாக செய்யலாம். நம்மக்கிட்ட இருக்க பாத்திரம் தான், நம்மக்கிட்ட இருக்க அளவு தான், நம்மக்கிட்ட இருக்கிற நெய் தான், சர்க்கரை தான், எல்லாமே போட்டு ஈஸியாக செஞ்சுருப்போம். இன்னும் கொஞ்சம் கட்டியாகாமல் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விடலாம். அடுப்பை வந்து நம்ம சிம்மிலே தான் வச்சுருக்கணும், ரொம்ப குறைச்சி வச்சுருக்கணும். இப்படி நல்லா தொழுவி தொழுவி கொடுக்கணும். அடிப்பிடிக்காமல் இருக்கப்போ தான் ஓரெல்லாம் எடுத்து விட்டு, கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு நம்ம வந்து நல்லா கலரணும். இது பாருங்கள், நல்லா இப்படி எப்படி வருது பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி வர்ற டைமில் நம்ம வந்து எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் எடுத்து ஊற்றிடணும். இங்கே நம்ம எடுத்து ஊற்றிட்டோம், நெய் ஸ்பூன்லேயே இப்படி மேலே வந்து பரப்பி விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட் க பாக்ஸில் வர்ற அளவுக்கு நமக்கு வரும். இந்த பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து நெய் தடவி இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், குக்கரில் கொஞ்சம் ஒட்டி இந்த இதெல்லாம் நல்லா காஞ்சிச்சு. இப்போது நம்ம தட்டில் ஊற்றி வச்சுருந்ததும் நல்லாவே காஞ்சிருக்கு, கட் பண்ணிட்டோம். இப்போ அது எடுத்தால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இது வாங்கினோமா, நம்மளுக்கு வந்து இது 4, 8, 12 பீஸ் வந்திருக்கு. 12 பீஸ் வந்து 260 ரூபா, 260 ருபீஸ் ஆகுது. நம்ம 100 ருபீஸ்லேயே நம்ம செஞ்சிட்டோம். வெறும் பால், பாதாம், சர்க்கரை அவ்வளோதான், மூணும் போட்டு இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் வந்து நம்ம போட்டு கொடுத்தோமா யாரும் நம்பவே மாட்டாங்க. இது ரொம்ப ஈஸி தான், எல்லாருமே செய்யலாம். தீபாவளிக்கு கொஞ்சமான அளவு தான் சொல்லியிருக்கேன், செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இதுவும் வந்துடுச்சு. எல்லாமே நம்ம கட் பண்ணி வந்து நம்ம வந்து இதிலேயே அழகாக அடுக்கி வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக வரும். இந்த கலரத்துக்கு வந்து இது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு சிம்லேயே வச்சு எங்கள் அடுப்புக்கு. உங்கள் அடுப்பு எந்த மாதிரி இருக்கோ பார்த்து அவ்வளோ நேரம்தான், 10-12 நிமிஷத்துலேயே இது சீக்கிரம் ஆயிடும். உங்களுக்கெல்லாம் வந்து தீபாவளிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இவ்வளோ அருமையாக செஞ்சிட்டியா, கிருஷ்ணா ஸ்வீட்டா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து 160 ருபீஸ் நம்மளுக்கு வந்து லாபம். நம்மளே வீட்டில் பண்ணோன்ற பெருமை, நமக்கும் ஒரு சந்தோஷம், ஆகா நம்மளே செஞ்சிட்டோமா, இவ்வளோ சூப்பராக வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா இதுக்கு வந்து எந்த அளவு எதுவுமே இல்லை, வெறும் ஒரு 3 பொருள் தான், பால், சர்க்கரை, பாதாம், நெய். நெய் ஒரு 2 ஸ்பூன் கொடுப்போம், அவ்வளோதான், 4 பொருள் தான். இதிலே எவ்வளோ வந்துச்சு பாருங்கள், இந்த பாக்ஸுக்கும் அதிகமாகவே வருது. மேலே வேணும்னா நம்ம சில்வர், மேலே சில்வர் வருது இல்லைங்களா, அது கூட நம்ம சூடோடு இருக்கும்போதே வந்து நம்ம ஒட்டிடணும்.
ஒட்டிட்டோமா நம்மளுக்கு வந்து சூப்பராக வரும். எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. இதுக்கு மேலே வந்து மூடி போட்டு நம்ம மூடிடலாம். சூப்பராக இருக்கும். ஸ்வீட் கடையில் வாங்கின மாதிரியே நம்மளுக்கு பாதாம் கேக் கிடச்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.